குட் ஈவினிங் பிள்ளைகள், நாங்க இன்றைக்கு தமிழ்ல அடுத்த அண்டைக்கு பாத்துனாங்க அடுக்கு தொடர் அடுக்கடுக்கு தொடர் இணை மொழி இரட்டை கிளவியோட பாத்துனாங்க. இன்னைக்கு புதுசா நாங்க வேற விஷயங்கள் பார்ப்போம். சரியா? இது வந்து கொரோனாவால வந்து நாங்கள் எங்களை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும்ன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு. நாம் அனைவரும் நமது பங்கை ஆற்றுவோம். என்ன உள்ள நிலையங்களை நாங்க என்ன செய்வோம்? கை கழுவி சானிடைசர் போட்டு கை கழுவணும், மற்றும் கட்டாயம் முகக்கவசம் பாவிக்கணும். மற்றது ஒன் மீட்டர் இல்லாம இப்ப சிக்ஸ் மீட்டர் டூ மீட்டர் சிக்ஸ் மீட்டர்ஸ் சொல்லி சொல்லினோம். இடைவெளி, சரியா? இடைவெளியை பேணணும். மற்றது என்ன, எங்க போகும்போதும் வெப்பநிலையை வந்து சரிபார்க்கணும். சரியா? இது இன்றி உங்களுக்குரிய சிந்தனைக்கு விட்டுக்கொண்டு நாங்க பாடத்துக்குள்ள தொடங்குவோம். சரி, தொடர் மொழிக்கு ஒரு மொழி. சரி, உங்களோட கொப்பில எழுதி கொண்டு போங்க. தொடர் மொழிக்கு ஒரு மொழி, அதாவது ஒரு ஒரு சொல்லு வசனத்துக்கு ஒரு குறிப்பா ஒரு பொருளை சொல்லக்கூடியதுதான் தொடர் மொழிக்கு ஒரு மொழி என்று சொல்லுவோம். சரி, அந்த வகையில முதலாவது பார்க்க போறோம். அந்த வகையில முதலாவதா பார்க்க போறது அகர வரிசைப்படி பொருள் கூறும் நூல். சரியா? அகர வரிசைப்படி பொருள் கூறும் நூலை நாங்கள் இல்ல, நீங்க தொடர்மொழி கருமணி கூட கேள்வியம் எழுதி விடியம் எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன நாளை படிக்க ஞாபகம் இருக்கும். என்ன பெண்? சரி, அகர வரிசைப்படி பொருள் கூறும் நூல் அகராதி. சரியா? அகர வரிசைப்படி பொருள் கூறும் நூல் அகராதி. அகர வரிசைப்படி எழுதுங்க. அகர வரிசைப்படி பொருள் கூறும் நூல் அகராதி. அடுத்தது, முனிவர்கள் வசிக்கும் இடம் ஆச்சிரமம். முனிவர்கள் வசிக்கும் இடம் ஆச்சிரமம். முனிவர்கள் வசிக்கும் இடம் ஆச்சிரமம், அதாவது முனிவர்கள் வந்து தங்களுடைய தவக்காலங்கள்ல மற்றது என்ன ஏதாவது ஜாத்திரைகள் மேற்கொள்கைகள் அவர்கள் வசிக்கிற இடம் வாழ்ற இடத்தை வந்து நாங்கள் ஆச்சிரமம்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது மூன்றாவது, வீண் செலவு செய்பவன். வீண் செலவு செய்வன் என்றால் என்ன, தேவையில்லாம செலவு செய்யற அதாவது எதிர்காலத்தை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளாம வீணாக செலவு செய்வன வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், ஊதாரின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது என்ன, காசை ஊதாரி. சரியா? அடுத்தது நம்ப முடியாத கதை, அதாவது என்ன செய்யறது, சும்மா தேவையில்லாம சொல்லுறது, என்ன விசேடிச்சு சொல்றது, ஏதாவது எல்லாத்தையும் விசேடிக்கிறது. அதாவது கட்டுக்கதை, நம்ப முடியாத கதையை நாங்கள் கட்டுக்கதை என்று சொல்லுவோம். சரியா? நம்ப முடியாத கதை கட்டுக்கதை, அதாவது இல்லாதது சொல்லி விடுறாரு. என்ன ரோட்ல ஒரு ரெண்டு நடக்காதது என்ன கட்டுக்கதை என்று சொல்லுவோம். அடுத்தது பார்ப்போம், தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர். அதாவது தேர்தல் என்றது என்ன, ஜனாதிபதி தெரிவு செய்யறதுக்காக அல்லது அமைச்சர்களை தெரிவு செய்யறதுக்காக அல்லது மாகாண சபை தலைவர்களை தெரிவு செய்யறதுக்காக இல்ல சொன்னா பாடசாலையிலே மாணவர் மாணவர் பாராளுமன்றம் சொல்லி இருக்கு. சரியா? மாணவர் பாராளுமன்றம் சொல்லி கூட இருக்கு. அந்த பாராளுமன்றங்களுக்காக என்ன செய்வோம், மாணவர்களை தெரிவு செய்யறதுக்கு அப்ப என்ன தேர்தல் ஒன்று போட்டியிடுவார். நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், வேட்பாளர். அதாவது பாளர் இந்த லன்னு பாருங்கவா கொம்பளவு இள வேட்பாளர். சரியா? தேர்தல் ஒன்றில் போட்டியிடுபவர் வேட்பாளர். அடுத்தது, ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தவன். அதாவது என்ன, நீங்க இப்ப கனவே ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. சரியா? கனவே ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து படிக்கிறீங்க, உங்களுக்கு விரும்பின ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்க. பிறகு ஒரு காலத்துல சந்தி கேட்கல, நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் அந்த ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சுனாங்க, என்ன கிரேட் ஃபைவ் படிச்சினாங்க, கிரேட் ஃபோர் படிச்சினாங்கன்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்லிக்கல. அப்ப அவைகள் என்ன சொல்லுவோம், சகபாடி. அதாவது உங்களுக்கு சக என்று சொன்னா என்ன, அதாவது என்ன உங்களோட சகமா இருக்கிறது என்ன. அப்ப சகமாக உங்களோட படித்தவை என்ன சொல்லுவோம்டா, சகபாடி என்று சொல்லுவோம். அப்ப ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தவன் சகபாடி. சரியா? அடுத்தது பாப்பம், மற்றவர்களை பற்றி அக்கறை கொள்ளாதவன். என்ன, மற்றவர்களை பத்தி அக்கறை கொள்றையில, அதாவது இப்ப ஒரு சாப்பாடு அல்லது என்ன விஷயம் என்றாலும் என்ன செய்யறது, மற்றவைக்கு தேவையில்லை, தனக்கு மட்டுமே தேவை, தனக்கு மட்டுமே எல்லாம் இருக்கணும், தனக்கு கிடைக்கணும், அப்படி இருக்கிறவையில் சுயநலவாதிகள்னு சொல்லுவோம்.
அதே எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரோடையும் பகிர்ந்து உண்ணணும், பகிர்ந்து சாப்பிடணும், இந்த சமூகத்தை கொண்ட அக்கறை கொண்டவை வந்து பொதுநலவாதிகள் என்று சொல்லுவார். மற்றது எப்படி வந்து நாங்கள் இந்த சமூகத்தை மாத்தணும் என்று சொல்லி ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறவையும் என்று சொல்லுவோம், பொதுநலவாதிகள் என்று. சரியா, பொதுநலவாதிகளா இருக்கணும். அப்ப நாங்கள் எப்பவுமே எப்படி இருக்கணும் சொன்னா, பொதுநலவாதிகள் மற்றவற்ற நலன்ல அக்கறையா இருக்கணும். அப்பதான் சமூகம் வந்து என்ன செய்யும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். அப்ப சுயநலவாதி பொதுநலவாதி ஒத்த சொல்ல அதையும் நாங்க இதுல பாக்கலாம். சரியா, அப்ப மற்றவர்களை பற்றி அக்கறை கொள்ளாதவன் சுயநலவாதி. அடுத்தது, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோர். ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோர் என்ன, நீங்க அண்ணா அக்கா தம்பி தங்கை எல்லாருக்கும் அம்மாதான் ஆதாரம். அப்ப ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோரை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா சகோதரர்கள் என்று சொல்லுவோம். சரியா, சகோதரர். ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோர் சகோதரர். அடுத்தது, தன்னை தானே எழுதும் சுயசரிதை. ஓ, தன்னை பற்றி தானே எழுதும் சரிதை சுயசரிதை. அதாவது ஒரு ஒரு பெரிய வள்ளல்கள் அல்லது விஞ்ஞானிகள் வந்து என்ன புனைகதைகள் எழுதுறதுக்கு முன்னும் தங்களை பற்றி தாங்கள் என்னென்று வாழ்ந்த நாங்கள் தங்களோட வாழ்க்கைய முன்னுதாரணமா வச்சு எதிர்கால சமூகமும் நல்லா முன்னேறி வரணும்ன்றதுக்காகத்தான் என்ன சுயசரிதைய எழுதுறவ. அப்படி எழுதினாக்கள் யார், விவேகானந்தர் இருக்கிறார், மற்ற மகாத்மா காந்தி, அப்துல் கலாம், மற்றது ஆறுமுக நாவலர், சோமசுந்தர புலவர், இப்படி நிறைய பேர் என்ன தங்களோட வாழ்க்கையை பற்றி எழுதி இருக்கிறோம். சரியா, அப்ப தன்னை பற்றி தானே எழுதும் சரிதை சுயசரிதை. இப்ப நீங்களே உங்களை பற்றி எழுதலாம் சுயசரிதை. என்ன எதிர்காலத்துல ஒரு நல்ல சமூகத்துல ஒரு சிறந்த பிரதியா வந்து என்ன செய்யலாம், நான் இந்த ஸ்கூல்ல படிச்சேன்னு சொல்லி உங்களுடைய அம்மா அப்பாவைய பெருமைப்படுத்தக்கூடிய வகையில என்ன செய்யலாம், புத்தகங்கள் எல்லாம் எழுதலாம். இப்பவே நீங்க செய்யல என்ன, அப்ப தன்னை பற்றி தானே எழுதும் சரிதை சுயசரிதை. சரியா, அடுத்தது, தெருக்கள் கூடும் இடம். சந்தி சதுக்கம், அதாவது சந்தி என்று சொன்ன நான்கு, அதாவது சந்தி சதுக்கம் பிள்ளைகள் இதுல அல்லது, இது வந்து அல்லது குறியீடு. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, தெருக்கள் கூடுமிடம்னா ஒன்றில் சந்தி என்று சொல்லுங்க, இல்லை அடுத்து இல்லையன்னு சொன்னா சதுக்கம் என்று சொல்லுங்க, சேர்த்து சொல்லாங்க சந்தி சதுக்கம். இது வந்து அல்லது என்ற குறியீடு, நீங்க நேர பாடமாக்கி வச்சிருக்கீங்க சந்தி சதுக்கம். அது பிள்ளை என்ன, தெருக்கள் கூடுமிடம் ஒன்று சந்தி என்று சொல்லுவோம், இல்லையென்னா சதுக்கம் என்று சொல்லுவோம், அல்லது. சரி, இந்த குறியீட்டுக்கு பேர் அல்லது என்று சொல்லுவோம். அப்ப என்ன, நிறைய தெருக்கள், அதாவது தெருக்கள் சொன்னா வீதி, வீதிகள் கூடுகின்ற இடம். என்ன, ஒரு வீதி வந்து சேராது, கணக்க வீதி வந்து சேர்ற இடத்து நாங்கள இப்ப என்ன சொல்லுவோம், சந்தி என்று சொல்லுவோம். பெரிய நாலு சந்தி, ஐந்து சந்தி. சரியா, மற்ற ரவுண்ட் அபவுட் என்று சொல்லுவோம், சுற்றுவட்டம், அதுகள் எல்லாம் என்ன நிறைய சந்திகள் வந்து சேர்ற இடமா இருக்கும். சரி, நாங்க இப்ப இதுல படிச்சதுல கொஞ்ச தினம் படம் பார்ப்போம், என்னென்ன விளக்கம்னு சொல்லி பார்ப்போம். சரி, இது பாருங்க, இது மேஷ் விளங்குதில்ல, சரி பிள்ளை, எழுதல பாருங்க. இது வந்து அகராதி. அகராதி அப்படின்னா தமிழ்ல நிறைய அகராதிகள் என்றது என்ன, ஒன்று ஆங்கில அகராதி இருக்கு, தமிழ் அகராதிகள் இருக்குது, மற்றது என்ன தமிழ்ல இருந்து அதாவது தமிழ்ல இருக்கிற சொற்களை விளக்குறது, மேலும் உங்களுக்கு பொருள் தரக்கூடிய வகையில விளக்குறது தான் அகராதி. சரியா, இது வந்து கதிரவேற்பிள்ளைன்னு சொல்லுகிறாள் எழுதியிருக்கிறார். மற்றது என்ன, ஆரம்ப நாவலர் எல்லாம் என்ன சொல்லிருக்க, முந்தைய காலங்கள்ல தமிழுக்கு பெரிய தொண்டாதிகளின் அகராதிகளை எல்லாம் எழுதியிருக்கிறார். அடுத்ததை பார்ப்போம், இது என்னன்னு சொல்லும் இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை என்ன சொல்லுவீங்க, சந்தி. பாருங்க, நான்கு வீதிகள் வந்து சேரும், ஒன்று ரெண்டு மூணு நாலு, அப்ப நான்கு வீதிகள் வந்து சேர்றபடியா சந்தி அல்லது சதுக்கம் சொல்லி சொல்லுவோம். அடுத்தது, அடுத்த படத்தை பாருங்க,
அதாவது முனிவர் முனிவரோட இணைந்து அன்றால் இருக்கிறபடியும் சரி இலைதலைகளால் வேயப்பட்ட குடிசை அதை நாங்கள் என்னன்னு சொல்றாங்க சரி அதாவது இலைதலைகளால் வேயப்பட்ட குடிசை நாங்கள் பண்ணசாலை என்று சொல்லுவோம் சரி இது வந்து என்ன தொடர் மொழிக்கு ஒரு மொழி எல்லாருமே நீங்க எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்ப்போம் குறியீடுகள் சரியா குறியீடுகள் இது வந்து உங்களுக்கு படத்துல கட்டாயம் கேள்வி வரும் அப்ப கவனமான குறியீடுகள் உங்களுக்கு கொஞ்சம் குறைந்த அளவு குறியீடுகள் எல்லாம் காணப்படுது தரம் ஐந்துக்கு தான் என்ன நிறைய குறியீடுகள் காணப்படுது சரி அவ பாப்பம் முதலாவது குறியீடு என்னன்னு சொல்லி சொன்னா நொறுங்க கூடியது அதாவது இந்த படம் வந்து கண்ணாடி அதுகள் எல்லாத்தையுமே கண்ணாடி கிளாஸ்களை சொல்லக்கூடியது உடைந்து நொறுங்க ஓம் சரியா நொறுங்கியது பாருங்க இது வந்து நொறுங்க கூடியது கண்ணாடி கிளாஸ் இது எங்க இருக்கும்னு சொல்லி சொன்னா இப்ப ஏதாவது நீங்கள் பொருள் கண்ணாடி பொருள்கள் வாங்கும் போது அந்த வெளி மட்டையில இந்த படம் இருக்கு நீங்க போய் பாருங்க ஏதாவது கிளாஸ் அதுகள் என்ன சூழ்நிலை போத்தில் அப்படி வாங்கிக்கல அந்த அதுல இருக்கு இந்த படம் ஒருங்க கூடியது இருக்கு அடுத்தது ஓம் சொல்லுங்க பற்ற வைப்பது ஆபத்து அதாவது தீப்பற்றக்கூடியதுதான் சரியா ஆனா இது என்ன சரியான தமிழ் வடிவம் பற்ற வைப்பது ஆபத்தானது எங்களுடைய ஆசிரியர் அருகிறப்பு வழிகாட்டியில அப்படித்தான் பற்ற வைப்பது ஆபத்தானதுன்னு சொல்லி சரியா அடுத்தது இப்பக்கம் மேலே இது வந்து கண்ணாடி ஃப்ரிட்ஜ் நாங்க வீட்டை வாங்க குளிர்சாதன பெட்டியில இந்த படம் இருக்கும் கட்டாயம் இப்பக்கம் மேலே அதாவது ஒரு உடையக்கூடிய பொருள்களை நீங்கள் கொள்வனவு செய்யும் போது அந்த பொருளை வந்து சரியான முறையில நாங்கள் கையாளணும் அதாவது உடைச்சு எடுக்கணும்னு சொல்லி சொன்னா இந்த படம் கட்டாயம் இந்த படத்தை பார்த்துட்டு நாங்க என்ன செய்யணும் கட்டாயம் பயன்படுத்த வேணும் அப்ப இப்பக்கம் மேலே அதாவது பாருங்க இந்த குறியீடு மேல் பக்கம் காட்டுது சரி இந்த குறியீடு வந்து மேல் பக்கம் காட்டுறது இப்பக்கம் மேலே அடுத்தது பாருங்க கவனமாக கையாள கூட எல்லாமே கண்ணாடி பொருட்கள் அதாவது கண்ணாடி மற்றது பிளாஸ்டிக் மற்ற இலத்திரனியல் சாதனங்கள் அதாவது இலத்திரனியல் சாதனங்கள் என்ன தொலைபேசி தொலைக்காட்சி அப்படியான சாதனங்களில நாங்கள் கொள்வனவு செய்யும் போது இந்த அடையாளம் அடையாளம் கட்டாயம் இந்த அடையாளம் கை கொள்ளப்படும் எழுதுறதா கையாள சரி இது வந்து என்ன கண்ணாடி பொருட்கள் மற்றது பிளாஸ்டிக் பொருட்கள் இலத்திரனியல் சாதனங்கள் அந்த இலத்திரனியல் பொருட்களை வந்து கார்ட்போர்ட் மட்டையால சுத்தி உள்ளுக்கு பிளாஸ்டிக் உள்ளுக்கு என்ன பொலித்தின் எல்லாம் வச்சுதான் வரும் அப்படி வச்சு வரைக்கும் நாங்க என்ன செய்வோம் கவனமான முறையில கையாளணுமே இப்ப வெளிநாட்டுல இருந்து கப்பல்கள் என்ன செய்யும் பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டு எங்கட நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் அப்ப இறக்குமதி செய்ய என்ன செய்வாங்க தங்கட எங்கட உடமைன்னு சொன்னா நாங்கள் பாதுகாப்போம் வேறு ஆயிட்டு என்ன செய்யும் தூக்கி அறிவோம் அப்படியான இதுகள் இருக்கு அப்ப இந்த படத்தை பார்த்து என்ன செய்யணும் கவனமாக அந்த பொருட்களை கையாளுதல் கையாளுதல்னா பயன்படுத்துறது நாங்கள் உபயோகிக்கிறதுன்னு சொல்லுவோம் கையாளுதல் அதாவது நாங்கள் பயன்படுத்துறது கவனமாக கையாளுதல் அடுத்ததை பாருங்க இது வந்து என்ன மழை மழைக்குத்தான் நாங்க என்ன செய்வோம் குடைய பயன்படுத்தினோம் மலைக்குத்தான் குடையை பயன்படுத்தினோம் சரி அப்ப இதுல வந்து தூரல் அதாவது மலை தூரல் என்ற படம் வரும் சும்மா சாதாரண
குடையின் படமும் வந்தால் ஈரலிப்பான சொல்லு இதுல மேல மலைத்தூரல் என்ற படமும் வரும் இதுல சரியா சின்ன சின்ன டாட்ஸ்ல வந்தாலும் ஈரலிப்பானதுன்னு சொல்லுவோம் அதாவது உலர்வானது ஈரலிப்பு உலர்வு ஈரலிப்பு சரியா உலர்வு என்று சொன்னா என்ன உலர்ந்து போறது ஈரலிப்புண்டா என்ன குளிர்காலத்துல மழை காலத்துல ஈரலிப்பாக காணப்படுதல் சரியா அப்ப நாங்க பாத்துறாங்க சரியா என்னென்ன நொறுங்கக்கூடியது பட்ட வைப்பது ஆபத்தானது இப்பக்கம் மேலே அடுத்தது என்ன கவனமாக கையாளவும் அடுத்தது ஈரலிப்பானது உங்களுக்கு எல்லாம் விளங்கி இருக்கு இப்பக்கம் மேலே கவனமாக கையாளவும் ஈரலிப்பானது பற்ற வைப்பது ஆபத்தானது அடுத்தது என்ன உடைந்து நொறுங்கக்கூடிய சொல்லி அஞ்சு பார்த்தாங்க இத கவனமா நீங்க இந்த சொல்லி தந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் சரி அடுத்தது பார்க்க போறோம் சுருக்க குறியீடுகள் அதாவது சுருக்க குறியீடு முதல் பார்த்தது என்ன படத்தோட வர குறியீடுகள் அது படத்தை குறிக்கிற குறியீடுகள் இது சுருக்க குறியீடுகள் என்றது சுருக்கமான முறையில இருக்கும் அதுக்கு ஒரு விரிவான விளக்கம் காணப்படும் இப்ப நாங்க எழுதும் ஸ்கூலுக்கு சும்மா எழுதுக்கு தானா காணா வீணாண்டா தமிழ் கலவன் வித்தியாலயம் அது தானா தமிழ் கலவன் வித்தியாலயத்தின் சுருக்க குறியீடு தானா காணா வீணாண்டு போறோம் அதே மாதிரி இங்க இந்த தமிழ்ல நீங்க அன்றாடம் பயன்படுத்துற ஒவ்வொரு உபகரணங்கள் இடங்கள் மற்ற பாடசாலைகள் மற்றது பொது போக்குவரத்து சாதனங்கள் எல்லாத்திலயுமே சுருக்க குறியீடுகள் பின்பற்றப்பட்டிருக்கு ஆனா நாங்களும் சரி அதை வந்து அவதானிக்கிறேன் சரி அப்படி அவதானிக்க விடாம இனி பாருங்க இங்க எல்லாம் இது காணப்படும் ஒன்று வைத்தியசாலையில நாங்க கட்டாயம் பார்ப்போம் அடுத்தது மணிக்கூட்டிலேயே நாங்கள் நிறைய பார்க்கலாம் சுருக்க குறியீடுகள் மணிக்கூட்டிலேயே நாங்கள் பார்க்கலாம் சரியா முதலாவது பார்ப்போம் முற்பகல் அதாவது முற்பகல் சொன்னா பகலுக்கு முன்னாடி முற்பகல் சரியா பாருங்க மூணா பானை அதாவது மூணா வந்த முற்றுன்னு சொல்லி இஞ்சால பானா பகல் அப்ப ரெண்டையும் சேர்த்து சுருக்க குறியீட்டுக்குரிய விரிவாக்கம் முற்பகல் சரியா மூணா பானைன்னு சொன்னா முற்பகல் என்று சொல்லுவோம் அடுத்தது அதே எதிர்ப்பகல் பிற்பகல் அடுத்தது படிவாக்கோ இந்த ரெண்டுக்கும் இடையில அதாவது இதுக்கும் இதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு இதுல வந்து எழுத்து வந்த கூனாவில மொழி இங்க பானாவில மொழி நீங்க பீனாவில தொடங்கினோட நீங்க என்ன செய்யறது தப்பண்டு பிற்பகல் போடுறது அது பிள்ளை அப்ப ஃபுல்லா நீங்க எப்பவும் பந்தியண்டா என்ன கல்யண்டா எல்லாம் ஃபுல்லா வாசிக்கணும் பீனா கூனான்னு சொன்னா பிற்குறிப்பு பிற்குறிப்பு அதாவது நோட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல நாங்கள் நோட் எடுக்கிறேன்னு சொல்லுவோம் என்ன ஏதாவது படிச்சோண்ட குறிப்பெடுக்கிறது சரியா குறிப்பெடுத்து அதை எழுதி வைக்கிறது உங்களுக்கு பிறகு தேவைப்படும் சொல்லி என்ன செய்யறது ஸ்மாலா எழுதி வைக்கிறது எழுதி வைக்கிறது தான் பின்குறிப்பு சொல்லுவோம் சரி இப்ப உங்களுக்கு ஏதாவது படிச்சது ஞாபகம் இல்ல டீச்சர் கிட்ட கேட்க போறீங்கன்னு சொன்னா என்ன அதை எழுதி வைக்கிற வச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல போய் கேட்கிறது அவ பின்குறிப்பு அடுத்தது முன்பு வடிவம் வாசிக்கிறீங்க கிறிஸ்துவுக்கு முன்பு சரி நீங்க கிறிஸ்துவுக்கு முன்பு சொல்லி சொன்னா அதாவது நாங்க காலத்தை ரெண்டா பிரிப்போம் முன் பின் கிறிஸ்து சொன்னா என்ன கிறிஸ்து என்ன ஆங்கிலேயருக்கு உட்பட்ட காட்சி பகுதியில வந்தபடியா கிறிஸ்துவுக்கு முன்னு சொல்லிக்கல இயேசு கிறிஸ்து பிறந்தவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு முற்பட்ட காலத்தை கிறிஸ்துவுக்கு முன்னு சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துக்கு பிற்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின்பு என்று சொல்லுவோம் அதாவது எதுலயே நீங்க எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் பார்க்கலாம் முன்பு பின்பு முன் பின் சரி கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு முன் பின் சரி கவனமா ஞாபகம் வச்சிருந்தா சரி அப்ப படிவா பாருங்க கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு சரியா கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு அடுத்த
இது வந்து எங்கட பாடசாலைகள் பாட புத்தகங்கள் மற்ற வைத்தியசாலை அதுல வந்து நாங்க என்ன செய்ய போறோம் முக்கியமானதாக காணப்படுறத பாப்போம் காணான சரியா காணானு சொன்ன கல்வி அமைச்சு அதாவது எங்கள் நாங்கள் கல்வி அமைச்சுக்கு கீழேதான் இந்த ஒரு செயற்பாட்டையும் செய்ய வேண்டி இருக்கும் படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம் அல்லது கல்விய கற்கிற ஆசிரியர்களா கற்பிக்கிற ஆசிரியர்களா இருக்கலாம் மாணவர்களா இருக்கலாம் ஆறுமே கல்வி அமைச்சருக்கு கீழ்பட்டுள்ளதான் நாங்க என்ன செய்யணும் அவை வந்து சுற்றுநிறுவனங்களை வெளியிடவினா அப்படி சுற்றுநிறுவனங்களை வெளியிட்டதன் மூலம் நாங்க படிக்கிறதுதான் கல்வி அமைச்சு அடுத்தது கல்வி வெளியீட்டு திணைக்களம் சரியா காணா காணா வேணா தீனா இந்த கல்வி வெளியீட்டு திணைக்களத்தின் பயன்பாடு என்ன செய்யறேன் சொன்னா உங்களுக்குரிய இலவச பாடநூல் அதை வந்து தாரது என்ன கல்வி வெளியீட்டு திணைக்களம் உங்களுக்குரிய இலவச பாடநூல் அதாவது பாட புத்தகம் நீங்க படிக்கிற என்ன செயல்நூலா இருக்கலாம் அல்லது பாடநூலா இருக்கலாம் அனைத்தையுமே தாரது கல்வி வெளியீட்டு திணைக்களம் பாருங்க இத்தனை போட்டுதான் சேர்த்து எழுதணும் அடுத்த திணைக்களம் திணைக்களம் நை மூன்று சொல்லி நை என்ன திணைக்களம் கல்வி வெளியீட்டு திணைக்களம் வடிவ பாருங்க களம் அப்ப என்ன கல்வி வெளியீட்டு திணைக்களம் அடுத்தது தேசிய கல்வி நிர்வாகம் சரியா நிறுவனம் இல்ல நிர்வாகம் தேசிய கல்வி நிர்வாகம் என்ஐஇன்னு சொல்லுவோம் சரியா தேசிய கல்வி நிர்வாகம் இது வந்து எங்களுக்கு என்ன என்ன செய்யறது தேசிய கல்வி நிர்வாகம்னு சொல்லி சொன்னா அதாவது எங்களுக்குரிய ஆசிரியர் அறிவுரை வழிகாடு டீச்சர் டீச்சர் சொல்லியிருப்பா பிள்ளைகள் கைடு எடுத்துட்டு வாங்க இல்ல கைடை தாங்கன்னு சொல்லுவேன் இல்ல கைடுல இருந்தேன்னு சொல்லி சொல்லுவேன் அந்த கைடு எல்லாம் நீங்க உங்களுக்கு படிப்பிக்கிற அனைத்து விடயங்களையுமே என்ன அந்த தேசிய கல்வி நிறுவனத்தின் ஆசிரியர் அறிவிப்பு வழிகாட்டிய பின்பற்றிதான் நாங்கள் எப்பவும் உங்களுக்கு கற்பித்துக் கொண்டு இருப்போம் சரியா அப்ப இந்த தேசிய கல்வி நிறுவனம் என்ன செய்யறது உங்களுக்கு ஆசிரியர் அறிவிப்பு வழிகாட்டி இவர் உங்களுக்கு படிப்பிக்க வேண்டிய வழிகாட்டு நூல்கள் கையேடுகள் செயலட்டைகளை வெளியிடுறதுதான் தேசிய கல்வி நிர்வாகம் இப்ப வடிவா பாருங்க கல்வி அமைச்சு கல்வி வெளியீட்டு திணைக்களம் தேசிய கல்வி நிர்வாகம் அடுத்தது பரீட்சை திணைக்களம் சரியா அதாவது அரச பரீட்சைகள் அனைத்தையுமே நடத்துறது வந்து பரீட்சை திணைக்களம் பிள்ளை திணைக்களம் திணை திணை சரியா மூன்று சொல்லினை திணைக்களம் பரீட்சை திணைக்களம் அப்ப இந்த பரீட்சை திணைக்களத்தால் என்ன உங்களுக்குரிய தரம் ஐந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் என்ன பரீட்சை திணைக்களத்தால வைக்கிறது அடுத்த ஓஎல் எக்ஸாம் சொல்லுவினம் காப்போத சாதாரண எக்ஸாம் என்ன பரீட்சை திணைக்களத்தால தான் வைக்கிறது அடுத்தது ஏஎல் எக்ஸாம் உங்களை அண்ணா அக்கா மேல எழுதி இருப்பினம் ஏஎல் எக்ஸாமுக்கு போற மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன பதிமூன்றாம் ஆண்டு படிக்கல எழுதி அப்ப அந்த எக்ஸாம் எல்லாத்தையும் என்ன செய்யற பரீட்சை திணைக்களம் தான் நடாத்துறது அப்ப அந்த பரீட்சை திணைக்களம் நடாத்தி அது வந்து என்ன செய்யும் தங்களுக்குரிய உங்களுக்குரிய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியிடுவேன் ரிசல்ட்ஸ் வந்தா பிறகு நீங்க என்ன செய்யலாம் மேற்கொண்டு என்ன பாடங்களை படிக்கலாம் சரியா அப்ப அதுக்கு உங்களுக்கு உதவி செய்யறது என்ன பரீட்சை திணைக்களம் இவ்வளாத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கல்வியோட தொடர்புபட்டதா இருக்கும் வெளி நோயாளர் பிரிவு இது வந்து எங்க இருக்கும்னு சொல்லி சொன்னா வைத்தியசாலைகள்ல காணப்படும் வெளிநோயாளர் எல்லா நேரமுமே ஓட்டுல போய் நாங்க நிக்க மாட்டோம் சரியா எங்களுக்கு என்ன சாதாரணமா சடிமன் அல்லது ஒரு இருமல்னு சொல்லி சொன்னா போன உடனே என்ன செய்வார் டாக்டர் வந்து எங்களை பார்த்துட்டு மருந்து எழுதி தந்தா நாங்க அந்த மருந்து எடுத்துக்கொண்டு வரதுதான் வெளிநோயாளர் பிரிவு சரியா வே நோ 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 என்ன சரியா வெளி வெளி நோயாளர் பிரிவு வெளி நோயாளர் பிரிவு கல்வி அமைச்சு கல்வி வெளியீட்டு திணைக்களம் தேசிய கல்வி நிர்வாகம் பரீட்சை திணைக்களம் வெளி நோயாளர் பிரிவு சரி இதுக்கு அடுத்தது மா
சொன்னா மறுபக்கம் பார்க்கவும். மறுபக்கம் பார்க்க, அதாவது என்ன மறுபக்கம்? இப்ப நீங்க ஒரு புத்தகம், அதாவது லைப்ரரியில போய் ஒரு புக் கொண்டு வாசிக்கிறீங்க, அப்ப அந்த புக் என்ன மிச்சம் வாசிக்கணும் சொன்ன சொல்லணும், அடுத்த பக்கத்தை திருப்போணும். அதுக்கா பேஜ் டேர்ன் ஓவர்னு சொல்லி பிடிஓண்டு சில சில இங்கிலீஷ் புக்குகள்ல இருக்கும், பேஜ் டேர்ன் ஓவர், அதாவது மறுபக்கம் பார்க்க. சரி, அடுத்த பக்கம், மறுபக்கம் வேண்டா, புத்தகங்கள் தான் இது நாங்க பாக்கலாம். அடுத்த பக்கம் பார்க்க. அடுத்தது சபை, இலங்கை போக்குவரத்து, அதாவது தரைவழி போக்குவரத்து நடாத்துற ஒரு சபை தான் இலங்கை போக்குவரத்து சபை. சின்ன வருது இலங்கை போக்குவரத்து சபை. அடுத்தது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். படிவா பாருங்க, ஒலி, ஒலி என்று சொன்ன சத்தம், அதாவது வானொலிய, வானொலி மூலமான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு முக்கியமானது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். இது என்ன உங்களுடைய அம்மாமார், உங்களுடைய அம்மாவ, அம்மா, இப்ப தற்காலத்துல கூட இந்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தான் முக்கியமானதா காணப்படுது. அடுத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்ன செய்யும்? அந்த வாகனங்களுக்குரிய பெட்ரோல், மண்ணெண்ணெய், அந்த பொருள் பெட்ரோல், சரியா, உற்பத்தி பொருட்களை எங்களுக்கு தானது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். உங்களை பெட்ரோல் செட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த சிவத்த கலர் ஒரு போட்ல ஒரு கையில டோர்ச் மாதிரி ஒன்றோட நிப்ப இனிமேலே கவனியும், சரியா, அதுதான் வந்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்குரிய குறியீடு. சரி, அப்ப இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம். அடுத்தது இலங்கை மத்திய கட்டிகார், இலங்கை மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னா என்ன, எங்களுக்குரிய நாணய தாள்கள், நாணய குச்சிகள், அது வெளியிடுறதுதான் இலங்கை மத்திய வங்கி. மற்றது நாங்கள் என்னென்ன சுற்று நிறுவனங்கள் எல்லாம் வெளியிடும், அதாவது பேங்கோட என்னென்ன எல்லாம் செயற்பாடுகள் அனைத்தையுமே கட்டுப்படுத்துறது என்ன, இலங்கை மத்திய வங்கி. சரி, அப்ப நாங்க பாத்துறாங்கள் மறுபக்கம் பார்க்கவும், இலங்கை போக்குவரத்து சபை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இலங்கை மத்திய வங்கி. சரி, இப்ப இந்த படத்தை பார்ப்போம். இதுல நாங்க காணான்னு சொன்ன கல்வி அமைச்சர் படுத்தினாங்கல்லே, கல்வி அமைச்சுக்குரிய படம் பாருங்க, உங்களோட மாதிரி சின்ன பிள்ளைகள் நிக்கணும், அந்த அவைக்குரிய தளம் தான் என்ன, கல்வி அமைச்சு பாருங்க, இதுல கல்வி அமைச்சு, சரியா, வடிவா பாருங்க அமைச்சு, சரியா, கல்வி அமைச்சு. அடுத்தது தே க நீ, தேசிய கல்வி நிர்வாகம், சரியா, தேசிய கல்வி நிர்வாகம். சரி, இதுக்குரிய படத்தை பாருங்க, இதுல வந்து நாங்க என்ன செய்யலாம், ஆசிரியர்கிட்ட பாடத்திட்டம், மற்றது ஆசிரியர்கிட்ட டவுன்லோட் சொல்லுவோம், நாங்க படம் டவுன்லோட் பண்ணினாங்க, அதுகள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்றது தேசிய கல்வி நிறுவனத்துல டவுன்லோட் பண்ணலாம். அடுத்தது பானாத்தீனா கருச்சை திணைக்களம், சரியா, பானாத்தீனா கருச்சை திணைக்களம். சரி, இதுல வந்து நாங்க என்ன செய்வோம், எங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். உங்களோட இண்டெக்ஸ் நம்பர், அதாவது என்ன ஸ்காலர்ஷிப்புக்கு இண்டெக்ஸ் நம்பர் சுட்டிலக்கம் தருவினா, அந்த சுட்டிலக்கத்தை வச்சு கொண்டு என்ன செய்யலாம், எங்களுடைய ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸ்காலர்ஷிப்புக்கா இருக்கலாம், ஓஎலுக்கா இருக்கலாம், ஏஎலுக்கா இருக்கலாம், என்ன எங்களோட ரிசல்ட்ஸ் நாங்கள் பார்வையிடுறதுக்கு இந்த பரீட்சை திணைக்களம் முக்கியமானதா இருக்குது, சரியா. சரி, அப்ப நாங்கள் என்ன சுருக்க குறியீடுகள் பார்த்தினாங்க, குறியீடுகளும் அவருடைய படங்களும் பார்த்தினாங்க. அடுத்தது இடம் இடத்துல ஆசிரியர்கள் அனுப்பணுமா,